பெருமைக்குரிய தியாகசீலர், சுதந்திர போராட்ட வீரர், தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தனக்கென தனியிடம் பிடித்த மாபெரும் தலைவர் வஉசி அவருடைய பிறந்த நாளில் அவரை வணங்குவது, அவர் வழியில் நடப்பது ஒவ்வொரு காங்கிரஸ்காரருடைய கடமையாகும். தமிழக காங்கிரஸ் சார்பில் அவருக்கு எங்களுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறோம். அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மாண்புமிகு தமிழக முதல்வர், சுதந்திர போராட்டத்தில் தனக்கென தனியிடம் பிடித்த செக்கெழுத்த செம்மல் சிதம்பரனார் அவர்களுடைய புகழை மேலும் கூட்டுவதற்காக 14 திட்டங்களை அறிவித்திருக்கிறார். மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் எங்களது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வரலாறு மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய மாபெரும் தலைவர் தலைவர் வஉசி அவர்கள், அவருடைய புகழ் என்றும் நிலைக்கும் வண்ணம் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் செய்திருக்கிற இந்த அருமையான செயல்பாட்டுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். சுதந்திர வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்றும் கொள்வாரடிகளே என்று சொன்னார். ஆனால் தலைவர் வஉசி அவர்கள் தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்து கப்பலோட்டி இந்த கடுஞ்சிறையில் இருந்து செக்கெழுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை என்றென்றும் பேணி காப்போம், அவர் வழியில் நடப்போம். அவர் வரலாறு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு புதிய எழுச்சியை தரட்டும். தமிழ்நாடு முன்னேறுவதற்கு அவருடைய வாழ்க்கை பயணம், அவருடைய செயல்முறைகள், அவருடைய நடவடிக்கைகள், அந்த வரலாறு இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற அழைத்து செல்வதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம்.